வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு, எம்டிஎஸ் இந்த மாதிரியான வேகன்சிஸுமே இப்போ வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி ஐடி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 18,000 சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 20 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லோரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா அண்ட் கணவர் பெயர், அடுத்து உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் திருமணமானவர் ஆகாதவர் அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் டேட் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், மாவட்ட சமூக நல அலுவலகம், 140/5B ஸ்ரீ சக்தி நகர், தென்காசி 6278111 அப்படிங்கிற அட்ரஸுக்கு July 20 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரே PDF கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் தனியார் மற்றும் பொது இடங்களில், குடும்பத்தில், சமுதாயத்தில், பணிபுரியும் இடங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் சகி ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து துவங்கப்பட்டிருக்கு. அதில் பணிபுரிய உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் ஒர்க்கர், எம்டிஎஸ், செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி மூணு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பற்றி உங்களுக்கு கேஷ் ஒர்க்கர் கேட்டகரியில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 vacancies இருக்குது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க் அல்லது சைக்காலஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு ₹18,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 vacancies இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு. அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 4 years கேட்குறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு ₹12,000 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், அதாவது பல்நோக்கு உதவியாளர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும், பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். 1 vacancies. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சமையல் வேலைகளில் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 10,000 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மாதம் உங்களுக்கு ₹10,000 சேலரி கிடைக்கும். நிபந்தனைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், வழக்கு பணியாளர், பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு பெண்களும், பாதுகாவலர் பணிக்கு ஆண்களும் விண்ணப்பிக்கலாம். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்ற தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில், எலிஜிபிலிட்டி மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் செக் பண்ணணுமோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.